சேரன் மகாதேவி ஸ்காட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இறுதி ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி ஸ்காட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முனைவர் ஜஸ்டின் திரவியம் வரவேற்புரையாற்றினார். வேலைவாய்ப்பு சாதனைகள் குறித்து பேராசிரியர் முனைவர் ஆல்வின் கிங்ஸ்லி கிளாட்சன் எடுத்துரைத்தார். அட்மிஷன் இயக்குனர் முனைவர் ஜான் கென்னடி, கணினித்துறை இயக்குனர் முகமது சாதிக் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர். ஸ்காட் கல்வி குழுமங்களின் நிறுவனர் முனைவர் கிளிட்டஸ் பாபு கலந்து கொண்டு இறுதி ஆண்டு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி துணைத் தலைவர் முனைவர் அமலி கிளிட்டஸ் பாபு, நிர்வாக இயக்குனர் அருண்பாபு, கல்லூரி வளாக பொது மேலாளர் தம்பிதுரை, வளர்ச்சி பொது மேலாளர் ஜெயக்குமார், நிர்வாக பொது மேலாளர் கிருஷ்ணகுமார், பயிற்சித்துறை பேராசிரியர் முனைவர் அருள் ஜோஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எங்களுடைய கல்லூரியிலே படித்த மாணவர்கள், இறுதி ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணைகள் வழங்கக்கூடிய விழா ஒன்று நடைபெறுகிறது. எங்களுடைய குரூப் முழுவதுமே ஸ்காட் நிறுவனங்கள் அனைத்திலும் நாங்கள் முக்கிய நோக்கமாக லட்சியமாக கொண்டிருப்பதே, ஒரு மாணவன் கல்லூரியிலே சேர்ந்தால் அந்த மாணவன் வந்து நல்ல வேலைவாய்ப்போடு வெளியே செல்ல வேண்டும். ஒரு நபர் கூட வெளியில் போய் வேலை தேட வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நோக்கம். அதை நாங்கள் 100% சக்சீட் பண்ணியிருக்கிறோம். இதில் ஒரு இன்ஜினியரிங் ட்ரீமோடு உள்ள பெற்றோர்களுக்கு இந்த ஸ்காட் பொறியியல் கல்லூரியில் சேருகிற பொழுது அந்த நம்பிக்கையோடு தான் பிள்ளைகளை சேர்க்குறாங்க. கழிந்த ஆண்டுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த ஆண்டு அவன் வந்து பிளேஸ்மெண்ட் பெற்றுக்கொண்டால் 2 ஆண்டுகளில் டபுள் த சேலரிக்கு அவன் மேலே போயிடுறான். இந்த பிள்ளைகளுடைய ஒரு முடாமுயற்சியும் அந்த ஒரு இங்கே பெற்றுக்கொண்ட ஒரு பயிற்சியும் அதற்கு ஒரு காரணம். அப்போ ஒரு அப்வர்டு மூமெண்ட் அவனுக்கு லைஃப்பில் உண்டாகுது. 3-4 ஆண்டுகள் ஆகிற பொழுது 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் அவன் சேலரி வாங்கக்கூடிய ஒரு மாணவனாக வெளியே வருவான்.